கொரோனா வைரஸ் தொற்று உலகில் பரவ ஆரம்பித்ததன் விளைவாக கடந்த சில மாதங்களாக மூடப்பட்டிருந்த துபாய் விமான நிலையத்தில் டெர்மினல் 1 இந்த வாரம் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் துபாய் விமான நிலையத்தின் CEO பால் கிரிப்ஸ் கூறுகையில், டெர்மினல் 1 66 விமான நிறுவனங்களின் செயல்பாடுகளை மாற்றி அமைப்பது என்பது ஒரு பெரிய அளவிலான செயல்பாட்டை குறிக்கிறது. இதன் காரணமாக செக்இன் செயல்பாட்டை நிர்ணயிக்கவும் செயல்முறை மூலமாக மக்களுக்கு உதவவும் எங்களுக்கு அதிக ஆட்கள் தேவை என கூறியுள்ளார். June 24 முதல் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் 1 மீண்டும் திறக்கப்பட இருப்பதையொட்டி துபாய் விமான நிலையத்தில் பயணிகள் திறன் இந்த ஆண்டு 8% அதிகரித்து 28 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமீரகத்தில் பள்ளி விடுமுறைகள், எக்ஸ்போ 2020 போன்றவை அடுத்தடுத்து வருவதால் அடுத்த சில மாதங்களில் உள்வரும் மற்றும் வெளி பயணங்களில் பெரும் முன்னேற்றம் காணப்படும். இதுபோன்ற பயணிகள் அதிகம் வருவதால் 3500 வேலைவாய்ப்புகள் புதிதாக உருவாக்கப்படும் என்று துபாய் விமான நிலையத்தின் CEO பால் கிரிப்ஸ் கூறியுள்ளார். இதுபோன்ற தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள NR அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.